அம்மாவோட ஃபேமிலி எஸ்பி ஃபேமிலி இன்னைக்கு வந்து என் பாப்பாவோட தேர்ட் பர்த்டே. இன்னைக்கு லாக்டவுன்னால கேக்கே கிடைக்கல, ஏன்னா பேக்கரிலாம் இல்லை இல்லையா. அதனால் இன்னைக்கு வீட்டிலே கேசரி பண்ண போகிறோம். கேசரி பண்ணி அதை இன்னைக்கு கட் பண்ண போகிறோம். இன்னைக்கு பாப்பாவுக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்க, ஹாப்பி பர்த்டேன்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டிருங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகே வாங்க கேசரி செய்யலாம். இன்னைக்கு கேசரி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ ஒரு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு ஜீனி, உங்கள் ஸ்வீட்டு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் 750 ஜீனி போட்டுக்கலாம். இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 800 கிராம் ஜீனி கூட போட்டுக்கலாம். ரவை வந்து 250, ஜீனி 800 கிராம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய், அப்புறம் நெய் தேவையான அளவு, கொஞ்சம் 1 பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு கேசரி கலர். ஆங்க கேசரி செய்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ ரவையை நல்லா வறுக்கணும், நல்லா ஸ்மெல் வர அளவு நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை வந்து பார்த்து வறுக்கணும். இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம தேவையான அளவு தண்ணியை வச்சு இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அதில் வந்து ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது அது கொதிச்சோன்னா நம்ம ரவையை போட்டு கிண்டிடலாம். அப்புறம் கொஞ்சமாக கேசரி கலர் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க போது இப்போ நம்ம ரவை போட்டு போட போட அப்படியே கிண்டணும். இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. நல்லா ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜீனியே போட போகிறோம். அதனால் ரவை நல்லா வெந்துருச்சா பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டிட்டு கட்டியெல்லாம் வச்சுக்கோங்க. இதை நம்ம கேசரிக்கு தேவையான அளவு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கேசரியில் போட போகிறேன். போட்டு நல்லா கிண்டணும், கட்டியே இல்லாமல். கேசரியில் ஜீனி போட்டோம்ல, ஜீனி வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கட்டியாக தெரியும், அந்த கட்டியெல்லாம் இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கிண்டிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிண்டிக்கலாம். விட்டு சாப்பிடலாம். கேசரி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஜீனி நம்ம போட்டிருக்கோம்ல அதனால் அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஆறுனதும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கேசரி, ஸ்வீட்டாக இருந்தால் தான் கேசரி. அதான் நம்ம பண்ண கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆறுனதும் காட்டுறேன். இப்போ நம்ம சர்விங் பால்க்கு நம்ம மாற்றிடலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம்
சைடில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துருக்கும். அதுதான் நம்மளோட கேசரியோட ஸ்பெஷல். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கேசரி இப்போது பண்ணியாச்சு. இப்போ அதை கேக்காக வெட்ட போகிறோம். வாங்க கேசரியை கேக் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே பாடிடலாம். நம்ம எஸ்பி ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு பாப்பா பர்த்டே. அதை நம்ம கேசரி பண்ணி இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம டேடி தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க கேக் கட் பண்ணிடலாம். அங்கேயே இருக்கட்டும். இப்படி ஊதி எடுத்துருவோம்ல. இப்போ பாப்பா ஜானும் நீ போ, சான்விகாவும் போ, அக்காட்ட நில்லு நில்லு, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. இங்கே பாருங்க, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் நேசி சொல்ல. ஹாய் ஹாய். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் நேசிகா. ஏ கட் பண்ணிட்டாங்கடா. ஜானுக்கு ஊட்டுங்க ஃபஸ்ட்டு. அக்கா பூட்டு பாடியே, அக்கா பூட்டு, அக்கா ஃபேன் போட்டுக்கிட்டா. ஐசி ஊட்டி விடுங்கம்மா, அக்கா ஊட்டி விடுங்க. நீ ஊட்டி விடாமா அப்தா, நீ ஊட்டி விட அப்தா. அம்மாக்கு ஐயோ, அப்பா குட்டு. தேங்க்யூ. ஏ என்னைய மறந்துட்டீங்க, வாங்கிங்களா. அம்மா குட்டு, அம்மா குட்டு, அம்மா குட்டு. கேக் வெட்டி முடித்தோடனே இங்கே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அம்மா வீட்டில் பிள்ளைங்களுக்கு 90 ரூபா பூசிட்டு காசு கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்க அப்பா அம்மாவை அவங்களுக்கு புதுசாக இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஏ போன இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எஸ்பி ஃபேமிலியோட பாப்பாவோட பர்த்டே ஃபஸ்ட்டு வீடியோ இன்னைக்கு இதோட முடியுது. பாப்பா சொல்லி முடிச்சிடலாமா? பாய் சொல்லிடுங்க. நீ ஜானு பாய் சொல்லு. பாய். லைக் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.